அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வசிய மந்திரங்கள் சேனலுடைய எண்ணம், குறிக்கோள் என்னங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். வசிய மந்திரங்கள் சேனல் வந்து இப்போது நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னாக்கா 18 சித்தர்கள் அருளிய யந்திரங்கள், மந்திரங்கள், தாயத்து இதெல்லாம் நம்ம வந்து பின்பற்றி வரோம், ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதுக்கேற்ற மாதிரி வசியமைகள்லாம் தயார் பண்ணுறோம், மூலிகைகளை யூஸ் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். இது நமக்கு 100% பலன் தரக்கூடிய முறைகள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சது தான் நம்ம பண்ண முடியும். நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த நம்ம பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. ஆனால் நமக்கு தெரியாத ஒரு பல விஷயங்கள், வசிய மந்திரங்கள், யந்திரங்கள் இவையெல்லாம் வந்து இன்னும் நடப்பில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது எங்கேன்னு கேட்டிங்கன்னாக்கா வட இந்தியாவில் வட இந்தியர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வசிய யந்திரங்கள், மந்திரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்கா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அது நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏடுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள சித்தர்கள் நமக்கு அருளிய வசிய மந்திரங்கள், யந்திரங்களை நாம் பின்பற்றி பயனடைகிறோம். ஆனால் வட இந்தியர்கள் கொஞ்சம் வெளியே வந்து பார்க்கணும். நம்ம வந்து வெளியே வந்து பார்த்தோம்னாக்கா வடியந்தியர்கள் என்ன மாதிரியான வசிய மந்திரங்கள், இயந்திரங்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நாம் பயன்படுத்துகிறத விட அவங்களுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு முறையை கையாளுறாங்க. அவங்க வந்து வெறும் எண்களை மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. இயந்திரங்களும் பயன்படுத்துகிறாங்க, ஆனால் அதிகபட்சமாக எண்களை மட்டுமே பயன்படுத்தி அவர்கள் தங்களுடைய வசிய முறையை செயல்படுத்தி கொள்கிறார்கள். வட இந்தியர்கள் பயன்படுத்துது அவங்க வந்து அவங்களுடைய பூஜை முறை வேறு, அவங்களுடைய உணவு முறைகள் வேறு, அவங்களுடைய உடைகள் வேறு, எல்லாமே தென்னிந்தியாவிலேருந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அவங்க வந்து வட இந்தியர்களுடைய உணவு முறை, பழக்க வழக்கங்கள், மந்திர ஜபங்கள், மந்திர உச்சரிப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி அரேபிய மாந்திரிகம், அரேபிய மாந்திரிகம் இப்போ வந்து தென்னிந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள் வந்து தமிழ் பேசுகிறாங்க. வட இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள் அவங்களுடைய தங்களுடைய மாந்திரிகத்திற்கு எந்த மாதிரியான மந்திரங்களை பயன்படுத்துகிறாங்க, யந்திரங்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு போய் பார்க்கும்பொழுது அவங்களதும் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நம்மளை விட அவங்களுடைய அந்த மாந்திரிக முறைகள் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப எளிமையான ஒரு முறைகள். வட இந்தியாவில் வாழும் முஸ்லீம்கள் கையாளுகிற அந்த மாந்திரிக முறையும் வட இந்தியர்கள், இந்து மக்கள் கையாளுகிற அந்த மாந்திரிக முறைகள், யந்திரங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்கா தென்னிந்தியாவிலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக இருக்குது. அதே மாதிரி மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய காளி உபாசகர்கள் அவர்களுடைய மாந்திரிக முறைகளும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் வந்து நாம் தெரிஞ்சுக்கணும். அவங்க எப்படி பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, எப்படி இந்த முறைகளெல்லாம் கையாளுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த சேனலை ஆரம்பித்தது. அவர்கள் கையாளுகிற அந்த முறைகளை நாங்கள் இந்த பதிவில் ஒவ்வொன்றாக பதிவு செய்து வருகிறோம். மந்திரங்கள் வேறு, மந்திரங்களோட உச்சரிப்புகள் வேறு விதமாக இருக்கும், யந்திரங்கள் வேறு விதமாக இருக்கும், எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் நகைச்சுவைன்னு சொல்லக்கூடாது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் பலன் என்னமோ ஒன்று தான். மந்திரங்களுடன் மந்திரங்கள் ஜபிக்கும்போது எழும் அந்த ஒளி இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு தான் பவர். எண்களுக்கு இருக்கிற பவர் வேறு எதுக்குமே கிடையாது. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்கா எண்களையும் மந்திரங்களையும் சேர்த்து பண்ணுறாங்க. தாந்திரிக முறைகள் நிறைய பண்ணுறாங்க அவங்க. அதெல்லாம் வந்து பார்த்து ஒவ்வொன்றாக இந்த பதிவில் நாங்கள் பதிவு செய்து வரோம். அதே மாதிரி வட இந்திய முஸ்லீம்கள் வந்து அதிகபட்சமாக பயன்படுத்துவது அரேபிய மாந்திரிகத்தை. இந்த அரேபிய மாந்திரிகமும் மிகவும் எளிமையான ஒரு மாந்திரிகம். அவங்க மந்திரமும் ஜபம் பண்ணுறாங்க, மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் எல்லாமே. அரேபிய மாந்திரிகம் வந்து இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்ற மாதிரி உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நம்மளது வந்து மந்திரங்கள்லாம் வந்து உரு ஏற்றணும், 1008, 1008, 1008 அப்படின்னு உரு ஏற்றணும். அவங்க மந்திரங்கள்லாம் வந்து 11 முறை 21 முறை உச்சரித்தாலே போதுமானது. உடனே பலன் தரக்கூடிய ஒரு வசிய முறைகள், யந்திரங்கள், பில்லி சூன்யம் வேவுகளை விளக்கக்கூடிய முறைகள் எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு பதிவாக இந்த பதிவில் நாங்கள் பதிவு செய்ய இருக்கிறோம். நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த பதிவை
பயன்படுத்தலாம். இதில் வந்து செலவு எதுவும் உங்களுக்கு இருக்க போகிறதே கிடையாது. எல்லாமே எளிமையான ஒரு முறை. ஒரு வெள்ளை பேப்பர், ஒரு பேனா, அவ்வளோதான். இது ரெண்டும் தான் உங்களுக்கு செலவே. இந்த முறைகள், நாங்கள் பதிவு செய்கிற முறைகளெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வாரம் ஃபுல்லாக நம்ம வீட்டில் சாப்பிட்றோம். வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வெளியே போய் எங்கேயாவது ஹோட்டலில் கொஞ்சம் ஒரு சேஞ்சுக்கு எப்படி நம்ம ஹோட்டலில் குடும்பத்தோடு போய் சாப்பிட்றோமோ அந்த மாதிரி நினச்சிக்கலாம் இதை. ஆனால் 100% உங்களுக்கு பலன் தரும். இது பலன் கொடுத்ததுனாக்க அது தமிழில் ஒன்று சொல்லுவாங்க, வந்தால் மலை இல்லைன்னா மண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் இந்த 10 பைசா கூட உங்களுக்கு செலவே வைக்காது, செலவு இல்லாத ஒரு முறைகள் முயற்சி பண்ணி பாருங்கள். சக்ஸஸ் ஆச்சுன்னா ரைட்டு, இல்லைன்னா விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இதனால் எந்த விதமான பக்க விளைவுகளும் உங்களுக்கு ஏற்படாது, அது முதல்ல நான் சொல்லிக்கிறேன். அதனால் இந்த நாங்கள் பதிவு செய்கிற முறைகளெல்லாம் தைரியமாக பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எல்லாமே தாந்திரிகம் சம்மந்தப்பட்ட ஒரு முறைகள் தான். மாந்திரிகம் மந்திர ஜபங்கள் அதிகபட்சம் இருக்காது. அதுவும் சில பதிவுகள்லாம் நாங்கள் பதிவு பண்ணுவோம். நாங்கள் நம்ம இந்து முறைப்படி அவங்க எப்படி எப்படியெல்லாம் எதிரிகளை ஒழிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க, வட இந்தியர்கள் எப்படி அந்த முறைகளை கையாளுறாங்க அப்படிங்கிற பற்றி இந்த பதிவில் நாங்கள் பதிவு செய்ய போகிறோம். இது வந்து முழுக்க முழுக்க தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய வசிய மந்திரங்களையும் நாங்கள் பதிவு பண்ணுவோம். ஆனால் அதிகபட்சமாக வட இந்தியர்கள், வட இந்தியாவில் வாழும் முஸ்லீம்கள், இந்துக்கள், காளி உபாசகர், கல்கத்தா போன்ற வங்காளதேசம் போன்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய காளி உபாசகர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த மந்திரங்கள், யந்திரங்கள், வசிய முறைகளை பற்றி முழுவதுமாக இந்த பதிவில் நாங்கள் பதிவு செய்ய போகிறோம். வட இந்தியர்கள் வாழும் இந்துக்கள் கையாள்கிற அந்த வசிய முறைகள்லாம் வந்து நமக்கு எப்படி சித்தர்கள் அருள்னாங்களோ அவங்களுக்கு அங்கே இருக்கிற அகோரிகள் அருளியிருக்காங்க. அவங்களும் சக்தி வாய்ந்தவர்கள். அவர்கள் அந்த இடத்தை பொறுத்தவரைக்கும் நடமாடும் சித்தர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கும் சக்திகள் நிறைய இருக்குது. அவங்க சீடர்களுக்கு உபதேசித்த சில யந்திரங்கள் மந்திரங்களில் கூட இந்த பதிவில் நாங்கள் பதிவு செய்ய போகிறோம். ஆகிய நண்பர்களே, இந்த மந்திரங்கள், யந்திரங்கள், செய்முறை விளக்கங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அலட்சியப்படுத்த வேண்டாம். நிச்சயமாக 100% உங்களுக்கு பலன் கொடுக்கும். அப்படி கொடுக்கலன்னா கூட ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படுத்தாது. ஆகையால் நீங்கள் ஒரு முறை முயற்சி பண்ணி பார்க்கறதுல எந்த விதமான தவறும் இல்லைங்கிறது நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் முயற்சி பண்ணுறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. அதனால் இந்த சேனலில் வர பதிவுகளெல்லாம் நல்லா பொறுமையாக நின்று நிதானமாக பாருங்கள். பார்த்துட்டு அதில் கொடுத்துருக்கிற அந்த செய்முறை விளக்கங்கள், வழிமுறைகளெல்லாம் பின்பற்றினாலே உங்களுக்கு 100% வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. ஆகையால் நண்பர்களே, இந்த சேனலில் வரும் வீடியோக்களை நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு முறைகள். நண்பர்களே, இந்த பதிவை நீங்கள் கட்டாயமாக லைக் செய்வீர்கள் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.